இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராடக்ட் இந்த ஃபைபர். ஸோ ஏன் இன்னைக்கு ஃபைபர் வந்து தேவைப்படுது? இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னா மெட்டபாலிசம், அதாவது உணவு செரிமானத்திலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த செரிமானமாகி அதுலேருந்து ஊட்டச்சத்துக்கள் செல்களுக்குள்ள போகிறதுலையுமே நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்குமே இருக்கக்கூடிய காரணம் என்னன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறினது முக்கியமான ஒரு காரணம். என்னைக்கு ஒரு ஜாப் ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னு நம்ம போகும்பொழுது என்ன ஆயிடுது, ஸோ நம்ம வேலைக்கு தான் நம்ம அதிகமாக நம்ம கவனம் செலுத்துறோம். அப்போ பெரும்பாலும் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, எஸ்பெஷலி வந்து ஐடி கம்பெனிஸ் பிபிஓ கம்பெனிஸ் ஆர் இன்னைக்கு ப்ரொடக்ஷன் இருக்கிற ஃபேக்ட்ரிஸில் இருக்கிறவங்க ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க, ஸோ இவங்களுக்கு எல்லாமே என்ன வந்து ஷிஃப்ட் சிஸ்டம். ஸோ ஷிஃப்ட் சிஸ்டம் வரும்போது என்ன ஆகுது, இப்போது நைட்டு நம்ம ஃபுல்லாக தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம். ஸோ அப்போ தான் பாடிக்கு இந்த கம்ப்ளீட் ரெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். பட் பெரும்பாலும் என்ன ஆகுது, நிறைய பேர் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ ஒர்க் பண்ண வேண்டிய நேரத்தில், அதாவது பகல் நேரத்தில் அப்படிங்கும் போது தூங்குறாங்க. ஸோ கரெக்டாக எப்போ சாப்பிடணுமோ சாப்பிட வேண்டிய நேரத்தில் தூங்கிட்டு இருக்கா. அப்போது அந்த கரெக்டான சிஸ்டம் படி நம்ம உணவு எடுக்கிறது இல்லை. ஏன்னா அதனால தான் நம்ம பாடியோட சிஸ்டம் வயிறில் அந்த ஆசிட் லெவல் இருக்கு இல்லையா, ஆசிட் செக்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஆசிட் செக்ரேஷன்ஸ் அது கரெக்டாக வந்து இந்த டைமிங்கில் அது ரெடி ஆகிடும் பை ப்ராக்டிஸ். சிம்பிளான ஒரு விஷயம் தான். இப்போ டெய்லி காலையில் நீங்கள் 8:30 உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்களா, கரெக்டாக பாருங்கள் ஒரு ஒரு நாளும் டான் அந்த 8:30 ஆயிடுச்சுன்னா உங்கள் வயிறு கப்ப கப்பன்னு பசிக்க ஆரம்பிக்கும். சில பேர் சொல்ல நாக்கில் அப்படியே ஒரு மாதிரி எச்சு உருது பசிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி, ஏன்னா பிரெயின் எச்சல் மூலமாக நமக்கு அதை நமக்கு வந்து அறிகுறியை கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா வயிறு காலி ஆசிட் அதிகமாக செக்ரிட் ஆகுது, அப்போ ஃபுல்ஃபில் பண்ணணும் உணவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பட் நம்ம என்ன பண்ணிடும், ஒன்று உணவு எடுக்க வேண்டிய நேரத்தில் நம்ம சரியாக உணவு எடுக்கிறது இல்லை, ரெண்டாவது அள்ளி அள்ளி வேக வேகமாக நம்ம சாப்பிடும்பொழுது அதை முழுமையாக அரைச்சி கூழாக்கி தான் நம்ம சாப்பிடணும், பட் அதுக்கு நம்ம இன்றைக்கி டைம் இல்லை அப்படின்ட்டு அதை ஒதுக்கிடுறோம். ஸோ அதனால் நம்ம உணவும் பெரும்பாலும் ஒழுங்காக செரிமானம் ஆகிறதில்ல. அண்ட் ரெண்டாவது பாடிக்கு ரெஸ்ட், அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சிறுநீரகம் கல்லீரல் குடல் பெருங்குடல், ஸோ இதெல்லாமே வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம். ஸோ நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, ஸோ அகெயின் இந்த கழிவுகள் பாடியிலேருந்து இந்த கழிவுகள் வெளியேற்றத்திற்கான நேரம் கிடைக்காம என்ன ஆகுது, ஃபுல்லாக இதெல்லாமே லோடாக ஆரம்பிக்குது. இதனால் நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல். ரெண்டாவது ஃபைபர் நார்ச்சத்து, இந்த நார்ச்சத்து வந்து இது நல்ல லாக்ஸேட்டிவ். ஸோ லாக்ஸேட்டிவ்னா மோஷன் போகிறதுல அந்த ப்ராப்ளம் இருக்காது, ஃப்ரீயாக பாடியிலேருந்து மோஷன் போகக்கூடிய இந்த பவல் மூமெண்ட்டை ஏற்படுத்தக்கூடியது ஃபைபர். ஸோ நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய இதில் அப்படின்னா காய்கறிகள் பழங்கள் இது எல்லாத்துலேயுமே இந்த ஃபைபர் சோர்ஸ் வந்து நிறையா இருக்குது. பட் என்ன ஆயிடுச்சு, இன்றைக்கி நம்ம காய்கறி பழங்கள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. ரெண்டாவது காய்கறி பழங்களே இன்றைக்கி நிறையா ஃபர்டிலைசர்ஸ் பயன்படுத்துறதுனால அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து முழுமையாக நமக்கு கிடைக்கிறதும் இல்லை. ஸோ பொதுவாக ஃபைபர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நம்ம வயிறில் போய் இது செரிமானம் ஆகாது. ஸோ ஜென்ரலாகவே எந்த ஃபைபர்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே இதை போய் டைஜஷன் ஆகாது. இது என்ன பண்ணும்னா நம்ம ஃபைபர் எடுக்கும் பொழுது இது நம்ம வயிறுக்குள்ளே போயிட்டு ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும், ஒரு ரஃபேஜ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அந்த கழிவுகள் கலெக்ட் பண்ணுற ஒரு பேக் மாதிரின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ரஃபேஜ் மாதிரி இது வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த ஜெல் வந்து வயிறுலேருந்து குடல் வழியாக சிறுகுடல் பெருகுடல் வழியாக போகும்போது என்ன ஆகும்னா நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய சர்க்கரை இருக்கலாம், புரதச்சத்து இருக்கலாம், கொழுப்பு இருக்கலாம், ஸோ தேவைப்படக்கூடிய விஷயங்கள் என்ன, இதில் உடம்பு விட்டு போயிடுச்சுன்னா என்ன நம்ம பாடி வீக் ஆகிடும். ஸோ தேவைப்படக்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்கள் இது திரும்பவும் உடம்புக்குள்ள ரீஅப்சார்ப்ஷன் இதை ஏற்படுத்திட்டு தேவை இல்லாத பொருட்கள் கழிவுகள் இது எல்லாமே அந்த ஜெல்குள்ள அப்படியே கலெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஜெல்லோட மூமெண்ட் வயிறுலேருந்து குடல் வழியாக சிறுகுடல்லேருந்து பெருகுடல் வழியாக இது அப்படியே இந்த பவல் மூமெண்ட், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபைபர் மூவ் ஆக ஸோ அந்த பவல் மூமெண்ட் அதாவது மோஷன் போகக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். ஸோ ஃபைபர் எடுக்கும்போது நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நிறைய தண்ணி குடிக்கும். ஸோ தண்ணி குடிக்க குடிக்க என்ன ஆகுதுன்னா இந்த ஃபைபரோட மூமெண்ட் இருக்குது. ஸோ மோஷன் சிக்னஸ் மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்க முடியும். இன்ஃபேக்ட் ரீசெண்டாக இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் போனீங்கன்னா மோஸ்ட்லி இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய பேஷண்ட்ஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று இன்னைக்கு கொரோனா பாதிப்பினால அதிகம் பேர் போகிறாங்க, மற்றபடி இந்த குடல் பாதிப்பு இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இப்படின்னு ஹாஸ்பிட்டல் போகிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. காரணம் என்ன, ஆல்மோஸ்ட் இந்த ஒரு 3 மாதம் 3.5 மாதமாக மேக்ஸிமம் நம்ம உணவு எங்கே எடுக்கிறோம், வீட்டில் தான் எடுக்கும்.
ஹார்ட்லி வந்து ரொம்ப ரேர் அக்கேஷனாக நம்ம ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் அப்படி தான் நம்ம வந்து மோஸ்ட்லி ஹோட்டல்ஸில் அது கூட ஹோட்டலில் உட்காந்து நம்ம சாப்பிட முடியாது, அங்கேருந்து பார்சல் வாங்கிட்டு வந்து வீட்டில் தான் நம்ம உட்காந்து சாப்பிட முடியும். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், முன்னே ரெகுலராக ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருந்த போது சரி, அதுவும் சாட்டர்டே சண்டேஸ்லாம் ஆகிடுச்சுன்னா நம்ம ஹோட்டல்ஸ்க்கு முக்கியமாக போயிடுவோம். ஸோ அப்போ சாப்பிடும்போது என்ன ஆகும், அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அப்படியே வயல் ஒரு மாதிரி ஒரு நெஞ்சரிச்சல் இருக்கும், வயல் ஒரு மாதிரி உபசமாக இருக்கும், அந்த டைஜஷன் சிஸ்டம் வந்து ஒரு மாதிரி ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும், ஹார்ட் பர்ன் இருக்கும், ஒழுங்காக ஏப்பம் கூட வராது. இதெல்லாம் வரதுக்கு காரணம் என்ன, பிகாஸ் ஹோட்டல்ஸில் தயாரிக்கப்படக்கூடிய அந்த உணவு ஆர் ஜங்க் ஃபுட், பீஸா பர்கர்லேருந்து ரோட் சைடு இருக்கக்கூடிய இந்த நூடுல்ஸ்லேருந்து எதுவாக இருந்தாலும் சரி, இதெல்லாமே இந்த ஜங்க் ஃபுட் இது நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் போய் டோட்டலாக டேமேஜ் பண்ணக்கூடியது. அதனால் இப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய பேஷண்ட்ஸ் யாருமே வயிறு சம்மந்தப்பட்டோ இல்லை குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பெரும்பாலும் வர்றது இல்லை, ஏன்னா முழுக்க முழுக்க நம்ம வீட்டில் சாப்பிட்டுருக்கோம். ஸோ வீட்டு ஃபுட் இதுதான் எப்போதுமே ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு. ஸோ நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டமும் ஹெல்த்தியாக இருக்கு. ஸோ ஃபைபர், இந்த நார் சத்து பொறுத்த வரைக்கும் மூன்று முக்கியமான சோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று சிக்கரி ரூட் எக்ஸ்ட்ராக்ட், ரெண்டாவது மால்டோடெக்ஸ்ட்ரின், அண்ட் மூன்றாவதா குவார்கம். ஸோ இந்த மூன்று நார்ச்சத்துக்கள் இது வந்து ஃபைபரில் ரிச் சோர்ஸாக இருக்கக்கூடியது. ஸோ அதோட எக்ஸ்ட்ராக்ட் அதன் மூலமாக தயாரிக்கப்படுறது தான் வெஸ்டீஜ் டயட்ரி ஃபைபர். ஸோ ஃபைபர் பொறுத்த வரைக்கும் இது வெறும் மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷனுக்கு மட்டும் இல்லை, இன்கேஸ் லூஸ் மோஷன் இருந்துச்சுன்னா கூட ஜஸ்ட் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஒரு லைட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா டயரியா அதில் லூஸ் மோஷன் வந்து அரெஸ்ட் ஆகும். அதே போல் ஃபைபர் எடுக்கிறதுனால பாடி வெயிட்டை பேலன்ஸ் பண்ண முடியும். பிகாஸ் ஃபைபர் எடுக்கும்போது என்ன சொன்னால் அது ஒரு ரஃப் ஏஜ் மாதிரி ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும்னு சொன்னீங்களா, இப்போது வயிறு வந்து அப்படியே ஒரு ஃபுல்னஸ் அடைச்சா மாதிரி இருக்கும். அப்போ என்னாகாது, பசிக்காது. ஸோ அதிகம் பசிக்காமல் நம்ம வந்து உணவு எடுத்தாலுமே என்னாகாது, ஒழுங்காக டைஜஸ்ட் ஆகாது. ஸோ நம்ம தேவையில்லாமல் உணவு எடுக்கிறது வந்து கண்ட்ரோல் ஆகுது, எஸ்பெஷலி நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய அப்பிடைட் சென்டர். ஸோ இந்த கண்ட்ரோல் கொடுக்கறதுனால நம்மளுடைய உணவு கலோரிஸும் குறைய ஆரம்பிக்குது. ஸோ நேச்சுரலாகவே உடல் எடை குறைக்க நினைக்கிறவங்களும் ஃபைபர் பயன்படுத்தும். அதே போல் ஃபைபருக்கு இன்னும் முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி என்னென்னா, ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு வந்து கட்டுப்படுத்தும். ஏன்னா ஃபைபர் எடுக்கிறதுனால அந்த சுகர் லெவல்ஸ் குளுக்கோஸ் லெவல்ஸ் வந்து பிளட்டில் வந்து ஸ்லோவாக ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸ்லோவாக ரிலீஸ் ஆகும்பொழுது டக்குன்னு சுகர் லெவல்ஸ் வந்து ஏறாது. ஸோ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க டெய்லியே ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் ரெகுலராக ஃபைபர் எடுத்துகிட்டு வர்றதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க ஈவன் ஃபைபர் எடுக்கிறதுனாலுமே ஃபைபர் ரத்தத்தில் தேவையில்லாத கொழுப்பு கெட்ட கொழுப்பு ட்ரைகிளிசரைட்ஸ் இது எல்லாமே உடம்பு விட்டு வெளியே தரதுனால இந்த அடிஷ்னல் பெனிஃபிட். ஸோ ரத்த குழாய்கள் சீராக இருக்கும், ரத்த ஓட்டம் சீராகும். ஸோ இந்த முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கக்கூடியது ஃபைபர். ஸோ டயபெட்டிக்கோ இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஃபைபர் கொடுக்கலாம், மலச்சிக்கல் லூஸ் மோஷன் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் ஃபைபர் எடுக்கலாம், ஆர் ஈவன் டெய்லி வெயிட்டை பேலன்ஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஃபைபர் பயன்படுத்தும். ஸோ ஃபைபர் எப்போ எடுக்கணும், எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவிற்கு எடுத்து கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில், ஏன்னா ரொம்ப தண்ணி நார்மல் தண்ணியில் சில்லுன்னு இருக்கிற தண்ணியாக இருந்துச்சுன்னா ஒழுங்காக மிக்ஸ் ஆகாது. ஸோ லைட்டாக லூக் வார்ம் வாட்டர் அப்படின்னு சொல்லும். ஸோ கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் ஃபைபரை மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபைபர் எடுத்துக்கோங்க. எஸ்பெஷலி டயபெட்டிக்கில் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறவங்க இது ஹாஃப் அன் அவர் பிஃபோர் ஃபுட் எடுக்கிறதுனால குளுக்கோஸ் அப்சார்ப்ஷன் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அதே போல் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஃபைபர் எடுக்கிறதுனால இந்த கொலஸ்ட்ராலாக மாறுறது வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த ரெண்டு முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடியது ஃபைபர். ஸோ வெஸ்டீஜ் டயட்ரி ஃபைபர் ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது இத்தனை விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்.